கிரிக்கெட் உலக கிண்ணம் 2019 உங்கள் முதல்வன் சூரியனோடு மே 30 முதல் ஜூலை 14 வரை ஒவ்வொரு போட்டியின் ஒவ்வொரு முக்கிய கட்டமும் உங்கள் முதல்வன் சூரியனில் உங்களுக்காக. அதிக உலக கிண்ணங்களை வென்றுள்ள அணியாக ஆஸ்திரேலியா விளங்குகிறது. 5 தடவைகள் ஆஸ்திரேலியா உலக சாம்பியனாக தெரிவாகி இருந்தது. நடப்பு உலக சாம்பியனாகவும் 2015 தங்கள் சொந்த மண்ணில் வைத்து முடிசூடி கொண்டது ஆஸ்திரேலியா. கடந்த உலக கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை ஆஸ்திரேலியா தோல்வியடைய செய்திருந்தது. இந்தியா 2 தடவைகளும் மேற்கு இந்திய தீவுகள் 2 தடவைகளும் சாம்பியனாகியது. இம்முறை உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் 10 நாடுகள் பங்கு பெற்றுகின்றன. இந்த 10 நாடுகளும் ஒன்றையொன்று ஒவ்வொரு போட்டிகளில் எதிர்கொண்ட பிறகு அதிகமான வெற்றிகளை பெற்று அதிகமான புள்ளிகளை பெற்ற 4 அணிகளும் அரையிறுதி போட்டிகளுக்கு தெரிவாகும். கடந்த உலக கிண்ண போட்டிகளில் 14 நாடுகள் பங்கு பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களிலும் 10 நாடுகள் பங்கு பெற்றும் உலக கிண்ண போட்டிகளை தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று ICC அறிவித்திருக்கிறது. இம்முறை ஒருநாள் தரப்படுத்தலில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகள் நேரடியாக தகுதி பெற்றதோடு ஆப்கானிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய 2 அணிகளும் தகுதிகான சுற்றின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டன. இதுவரை உலக கிண்ணத்தை ஒரு தடவைதானும் வெல்லாத அணிகளில் மிக முக்கியமான அணி இம்முறை போட்டிகளை நடத்துகின்ற இங்கிலாந்து. 1979, 1987, 1992 ஆகிய 3 தடவைகளும் இறுதிப் போட்டி வரை வந்தும் கூட அவர்களால் ஒரு தடவைதானும் இந்த உலக கிண்ணத்தை வெல்ல முடியவில்லை. இதைத் தவிர நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளும் மிக முக்கியமானது. இம்முறை உலக கிண்ணப் போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற அணிகளில் ஆப்கானிஸ்தான் மட்டுமே மற்றொரு அணி உலக கிண்ணத்தை இதுவரை வெல்லாத அணி. நியூசிலாந்து கடந்த உலக கிண்ணப் போட்டியின் இறுதிப் போட்டி வரை விளையாடியிருந்த குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா இதுவரை ஒரு தடவைதானும் உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டி வரை செல்லவில்லை. உலக கிண்ண போட்டிகளில் அதிக தடவை உலக கிண்ணத்தை வென்றுள்ள அணியான ஆஸ்திரேலியா தான் அதிகமான போட்டிகளிலும் விளையாடியிருக்கின்றது. 84 போட்டிகளில் அதிகூடிய வெற்றிகளான 62 வெற்றிகளை தன்வசப்படுத்தி இருக்கின்றது ஆஸ்திரேலியா. இதற்கடுத்தபடியாக கூடுதலான வெற்றிகளை பெற்றுள்ள அணியாக நியூசிலாந்து விளங்குகிறது. 79 போட்டிகளில் 48 வெற்றிகளை பெற்றுள்ளது. இந்தியா 75 போட்டிகளில் 46 வெற்றிகளை பெற்று அடுத்த இடத்திலே இருக்கிறது. இதுவரை உலக கிண்ண போட்டிகளில் கூடுதலான தோல்விகளை சந்தித்த அணி என்ற பெருமை ஜிம்பாப்வேக்கு இருக்கின்றது. இம்முறை ஜிம்பாப்வே தகுதிகான் போட்டிகளில் தோல்வியடைந்ததை அடுத்து உலக கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றவில்லை. இதுவரை 57 போட்டிகளை விளையாடியிருக்கும் ஜிம்பாப்வே அதில் 42 போட்டிகளில் தோல்வி கண்டுள்ளது. இம்முறை இலங்கை அணியை பொறுத்தவரையில் தான் விளையாடப் போகின்ற முதல் சுற்றின் 9 போட்டிகளில் 7 போட்டிகளில் தோல்வியடைந்தால் ஜிம்பாப்வேயின் சாதனை சமப்படுத்தப்படும் என்ற கவலையும் அக்கறையும் இலங்கை ரசிகர்களுக்கு இருக்கின்றது. விளையாடியுள்ள 73 போட்டிகளில் இலங்கை அணி 35 போட்டிகளில் தோல்வி கண்டுள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் நியூசிலாந்து தான் விளையாடிய 79 போட்டிகளில் 30 போட்டிகளில் தோற்றுள்ளது. உலக கிண்ண போட்டிகளில் ஒரு போட்டியில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட சாதனை கடந்த உலக கிண்ண போட்டிகளில் 417 ஓட்டங்களை ஆப்கானிஸ்தானிய அணிக்கு எதிராக குவித்த ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமாகி இருக்கின்றது. இதற்கு முதல் ஒரு காலகட்டத்தில் இலங்கையும் இந்த சாதனையை தன்வசப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 1996 இலங்கை உலக கிண்ணத்தை வென்ற வேளையில் கெனி அணிக்கு எதிராக கண்டி அஸ்கிரிய மைதானத்தில் இலங்கை அணி 398 ஓட்டங்களை குவித்திருந்தது. இதற்கு பிறகு இந்த சாதனை 2007 பெர்முடா அணிக்கு எதிராக இந்தியாவினால் பெறப்பட்ட 413 ஓட்டங்களினால் முறியடிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா கடந்த உலக கிண்ண போட்டிகளில் இந்த சாதனையை தன்வசப்படுத்தியிருக்கிறது. உலக கிண்ண போட்டிகளில் ஒரு போட்டியில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட சாதனை கடந்த உலக கிண்ண போட்டிகளில் 417 ஓட்டங்களை ஆப்கானிஸ்தானிய அணிக்கு எதிராக குவித்த ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமாகி இருக்கின்றது. இதற்கு முதல் ஒரு காலகட்டத்தில் இலங்கையும் இந்த சாதனையை தன்வசப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 1996 இலங்கை உலக கிண்ணத்தை வென்ற வேளையில் கெனி அணிக்கு எதிராக கண்டி அஸ்கிரிய மைதானத்தில் இலங்கை அணி 398 ஓட்டங்களை குவித்திருந்தது. இதற்கு பிறகு இந்த சாதனை 2007 பெர்முடா அணிக்கு எதிராக இந்தியாவினால் பெறப்பட்ட 413 ஓட்டங்களினால் முறியடிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா கடந்த உலக கிண்ண போட்டிகளில் இந்த சாதனையை தன்வசப்படுத்தியிருக்கிறது. உலக கிண்ண போட்டிகளில் ஒரு தொடரில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட சாதனை சச்சின் டெண்டுல்கரின் வசம் இருக்கின்றது. 2003 உலக கிண்ண தொடரில் சச்சின் டெண்டுல்கர் 673 ஓட்டங்களை குவித்திருந்தார். மேத்யூ ஹெய்டன் 2007 உலக கிண்ண தொடரில் இந்த சாதனையை நெருங்கி வந்திருந்தார். அவர் பெற்றுக்கொண்ட மொத்த ஓட்டங்கள் 659. அதே உலக கிண்ண தொடரில் இலங்கையின் முன்னாள் அணித் தலைவர் மகேல ஜெயவர்தன 548 ஓட்டங்களை பெற்றிருந்தார். உலக கிண்ண போட்டிகளில் அதிக தடவை உலக கிண்ணத்தை வென்றுள்ள அணியான ஆஸ்திரேலியா தான் அதிகமான போட்டிகளிலும் விளையாடியிருக்கின்றது. 84 போட்டிகளில் அதிகூடிய வெற்றிகளான 62 வெற்றிகளை தன்வசப்படுத்தியிருக்கிறது ஆஸ்திரேலியா. இதற்கடுத்தபடியாக கூடுதலான வெற்றிகளை பெற்றுள்ள அணியாக நியூசிலாந்து விளங்குகிறது. 79 போட்டிகளில் 48 வெற்றிகளை பெற்றுள்ளது. இந்தியா 75 போட்டிகளில் 46 வெற்றிகளை பெற்று அடுத்த இடத்திலே இருக்கிறது.
ஒரு உலகக்கிண்ண தொடரில் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனை ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் கிளென் மேக்ராவுக்கு சொந்தமானது. 2007 ஆஸ்திரேலியா உலக சாம்பியனான வேளையில் அந்த தொடரில் 26 விக்கெட்டுகளை கிளென் மேக்ரா சேகரித்திருந்தார். 2003 இலங்கையின் சமிந்தவாஸ் ஒரு உலகக்கிண்ண தொடரில் 23 விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டார். 2007 இலங்கையின் முத்தையா முரளிதரனும் ஆஸ்திரேலியாவின் ஷான் டெய்ட்டும் 23 விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டார்கள். கடந்த உலகக்கிண்ண தொடரில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஸ்டார்க் மற்றும் நியூசிலாந்தின் ட்ரென் போல்ட் ஆகியோர் 22 விக்கெட்டுகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இன்னும் இருப்பது 11 நாட்கள். கிரிக்கெட் உலகக்கிண்ணம் 2019.